ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மல்லி வெரைட்டிங்கள்னு நிறைய பூத்துட்ருக்க பூச்செடிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த சீசன் முடிஞ்சா கூட தொடர்ந்து பூக்கள் பூக்கிறதுக்கு கொடுக்குற உரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லை தொட்டியில் வாங்கி மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க ஒரு பூ கூட பூக்கல துளிரும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த உரங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாக சொல்கிறேன் காடு மாதிரி நல்லா இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த அளவுக்கு புஷியா வளர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க சீசன் முடிஞ்சா கூட நீங்கள் நிறைய பூக்கள் எதிர்பார்க்கலாம் மொட்டுக்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்குங்க என்னுடைய தோட்டத்தில் பதினஞ்சு வகையான செடி இருக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன் திரும்பவே ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரதால உங்களுக்கு நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இருவாச்சி மல்லி தான் சீசன் முடிஞ்சாலுமே இன்றைக்கி காலையில் பூத்த பூவை தான் பார்க்குறீங்க தினமும் எங்களுக்கு தலைக்கு தேவையான அளவுக்கு பூக்கள் பூத்துட்டே இருக்குது நாங்கள் பூக்களை எப்பொழுதுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் செடியிலேயே பூத்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட மாட்டோம் எடுத்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லை தலையில் கட்டி கூட வச்சுக்குவேன் எப்பொழுதும் நம்ம அழகுக்காக விட்டுட்டே இருந்தால் கூட செடியில் நிறைய பூக்கள் பூக்காமல் போகும் முடிஞ்சளவுக்கு ரோஜா செடியில் நிறைய பேர் பூத்து குளிங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு கூட விட்டுரும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் காஞ்சி போகிறத விட நம்ம எடுத்து யூஸ் பண்ணுங்கள் பூஜைக்கோ இல்லை நீங்கள் தலையில் கூட வச்சுக்கோங்க நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மல்லி வெரைட்டியில் தினமும் என்னால் வீடியோஸ் எடுத்து கொடுக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பூஜைக்கு பறிச்சுருவாங்க ஒருவேளை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட்டி வச்சுருவேன் சில நேரங்கள் மட்டும்தான் நான் வீடியோ எடுக்க முடியும் அதை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இன்னுமே கூட நிறைய பூக்கள் பூத்து குலுங்குவாங்க இது ராமேஸ்வரம் மல்லி தான் பார்க்குறீங்க இதில் நான் நிறைய பதியம் போட்டு நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனம் அவ்வளோ பெரிய பூ ஒரு வேளை பூ கட்ட தெரியாதவங்களுக்கு கூட இந்த பூலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த காம்பு பகுதி ரொம்பவே நீட்டமாக இருக்கிறதால ரெகுலராக பூக்கிறதால மொட்டும் நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இது கொடி மாதிரியும் போகுது செடியாகவும் இருக்குது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நாலு வருஷம் கழித்து வாங்கி இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஆக போது இவ்வளோ பூக்கள் தினமும் கிடச்சாலே போதுமான அளவு நம்ம கடையில் போய் பூக்கள் வாங்கணும்னு அவசியம் இருக்காதுங்க பூஜைக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ இடைவெளி விட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ நல்லா நல்ல பெரிய பெரிய பூக்கள் பூக்கிறதால எடை எடையை வச்சா கூட பூ வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கா மாதிரியே இருக்கும் இதுக்கு நான் கொடுக்குற கேர்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் படுறமா வைக்கணுங்க ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்களோ இல்லை ஒரு கட்டிங்ஸ் எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து பதியம் போட்டு வச்சா கூட கொஞ்சம் வேர் இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க இந்த கோயில்கிட்ட சில இடங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வேரோடு தனியாக விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த செடியெலாம் கூட நான் நிறைய வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் வேறு மட்டும் தனியாக இருக்கும் முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க மூணு செடி ஐம்பது ரூபா அந்த மாதிரி கூட நான் ரீசெண்டாக மாங்காடு கோயில்கிட்ட போகும்போது கூட வாங்கிட்டு வந்துருச்சுருந்தேன் மல்லியும் வச்சுருந்தேன் அப்புறம் நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா இதுவுமே வாங்கிட்டு வந்து நான் ரீபார்ட் பண்ணி கூட வச்சேங்க ஆனால் வரவே இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதே செடி நம்ம நர்சரியில் கூட கவர்ல நல்லா வளர்த்து கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லை உங்ககிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட கூட நீங்கள் வாங்கி செடியை வச்சு வளர்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ப்ராசஸ் கழித்து தண்ணி தெளித்து கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேங்க ஒரு மூணு முறை வாங்கியும் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு அந்த செடியில் துளிரும் வரல அப்படியே கருகி போக ஆரம்பிச்சது முடிஞ்ச அளவுக்கு நல்ல வேர் பிடிச்ச செடியா வச்சு நல்லா பாக்கும்போது தெரியும் இந்த செடி நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்ட்டு மல்லி வந்து எப்படி வச்சாலும் வந்துடும் ஆனா அப்படி வச்சு கூட வராமலே சில நேரம் போச்சு இந்த ராமேஸ்வர இதழ் மட்டும் பெருசு இல்லைங்க காம்பம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல தண்டியா பெருசாவே இருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்க இது கொடுக்குற கேர் வெயில் ரொம்ப முக்கியம் சொன்னேன் இல்லைங்களா வாங்கிட்டு வந்து வைக்கிற செடிக்கு மண்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மண்கலவை நம்ம மாசம் மாசம் மாற்ற போகிறது கிடையாது வருஷம் ஆனாலும் சரி நான் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி வச்சதில் ஒரு வருஷமா ஆகுது இதுக்கு முன்னாடி ராமர் பானம் அந்த மஞ்சள் கலர் அந்த பானையில் வச்சு நாலு வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது இது வரைக்கும் நான் ரீபாட்டே பண்ணலை இப்போ தான் கொஞ்சம் க்ராக் விட்டுருக்கு திரும்ப ரீபாட் பண்ணி வைக்கணும் அது மற்றபடி நம்ம மா வருஷம் வருஷம் ரீபாட் பண்ணணுமா அப்படின்னா அவசியமே இல்லைங்க நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து கூட ரீபாட் பண்ணலாம் செடியோட ஹைட்டு கலவை போதலை அப்படின்னொழுது ரீபாட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு மல்லி செடிக்கெல்லாம் வருஷம் வருஷம் ரீபாட் பண்ண வேண்டியதே கிடையாது ப்ரூனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சீசன் பூத்து முடிஞ்சிடுது இல்லையா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கவாத்து பண்ணி விடலைன்னா அடுத்த வருஷத்துக்கு பூக்கள் எதிர்பார்க்க முடியாது இல்லை ரொம்ப தள்ளி அது எப்போ துளிர் வருதோ அதுக்கப்புறம் தான் பூக்கள் பூக்கும் சீசன் முடிஞ்ச அப்புறம் கூட சில செடிங்களை நம்ம பூக்கள் பார்ப்போம் இல்லையா அதுக்கு இது தாங்க ரீசன் முடிஞ்ச அளவுக்கு அந்த சீசன் முடிகிற டைம்ல பூக்கள்லாம் முடிஞ்சு அந்த இலைங்கள் எல்லாம் பழைய இலைங்கள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சீசன்ல மேக்ஸிமம் நான் ரீபார்ட் பண்ணும் பொழுதும் சரி ப்ரூனிங் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் கொடுக்குறேன் நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா விதமான மல்லி செடிக்கும் இதே மத்தட் தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்கலவை ட்ரை ஆகிறதுக்கப்புறம் தான் நான் தண்ணி விடுவேன் தினமும் தண்ணி விடுற பழக்கமே கிடையாது இந்த மல்லிப்பூ செடிங்கெல்லாம் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ட் ஆகி வளரக்கூடிய பிளான்ட்டு தண்ணி ஓவர் வாட்டரிங் பண்ணாலும் சரி செடி நல்லா இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்தில் மட்டும் காலையில் ஒரு வேளை ஊற்றலாம் அடுத்தது வெயில் இல்லாத நாளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கூட ஊற்றலாம் இலைங்களுக்கு மேலே தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் எல்லாம் ஓவராக இருந்தது அப்படின்னா சூரிய ஒளி சேர்க்கை நடக்காது இலைகள் வந்து சீக்கிரமே பூச்சாலும் சரி நிறைய நோய்வாய்ப்பட்டு போகுது அதனால் நான் எப்பொழுதுமே லிக்விடான உரங்கள் கொடுக்கறது உண்டு கடலை புண்ணாக்கு கரைசல் எள்ளு புண்ணாக்கு கரைசல் கடற்பாசி லிக்விடு அதே மாதிரி கம்போஸ்ட் டீ இல்லையா அந்த லிக்விடு மீன் அமிலம் இது எல்லாமே லிக்விடு சேர்ந்தது இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமானது அரப்பு மோர் கரைசல் இதெல்லாம் வந்து மல்லி செடிக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம மண் வழியில் எந்த அளவுக்கு செடிக்கு ஒரு மக்கு அளவு கொடுக்குறோமோ இலை வழியாகவும் கண்டிப்பாக ஊட்டம் கொடுங்க எடுத்து ரொம்ப திக்காகவும் உரத்தை கலந்து கொடுக்காதீங்க அதே மாதிரி கெமிக்கல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது என்னுடைய மாடி தோட்டத்துக்கு நாங்கள் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க செடியை பொறுத்த வரைக்கும் அந்த காய் புழுன்னு வாங்க புழு அந்த காய்க்குள்ள புழு மாதிரி இருக்கும் அரிச்சு போயிருக்கும் ஒரு மாதிரி குங்கும கலர் ஆகிடும் மொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வர நேரத்தில் ஆகிடும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இலைங்கள்லாம் கொஞ்சம் சுருண்டு போயிருக்கும் இதுக்கு பக்கத்து இலை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த இடத்துல வந்து ஸ்பைடர் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரு பூச்சி அது பேர் எனக்கு சரியா தெரியல அது வந்து அந்த இலைங்கள் கீழே இருக்கும் முக்கியமாக முல்லைப்பூ நம்ம பார்க்கலாம் அது வந்துச்சு அப்படின்னாலே செடி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டு பூக்கள் பூக்கிறது குறைஞ்சிரும் இலைங்கள் வந்து பச்சையன் தன்மை ரொம்பவே குறைஞ்சிரும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது தண்ணியை வச்சு நல்லா ஃபோர்ஸாக அடித்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நான் வந்து நீம் ஆயெல்லாம் ரொம்பவே வருஷம் ஆச்சு தான் சொல்லுவேன் யூஸ் பண்ணி நான் இதுக்கு பதிலாக இந்த பஞ்சகாவியாவோ இல்லை மீன் அமிலமே கொடுக்கறதால பூச்சிகள் அந்தளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோமிய கரைசல் கோமியம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போல்லாம் நிறைய நாட்டு மருந்து கடைகள்லாம் கூட கிடைக்கிறது அது நமக்கு தெரியாது உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கன்னா தொழுவும் இருக்குது மாடு வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்க இருந்து ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சா கூட போதுங்க ரொம்ப கொஞ்சமாக எடுத்து தண்ணியில ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் பூச்சிங்கள் அந்த அளவுக்கு வராது அதே மாதிரி அதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதால செடி வந்து இலைங்கள் நல்லா பசுமையாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு நீங்கள் மண்ணில் வச்சுருக்கீங்க நிலத்துல வச்சிருக்க மாதிரியே தொட்டியில் இருக்க செடிங்களும் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் இது என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் ரொம்ப அழகாக நல்லா பெரிய பெரிய பூக்களாகவே பூக்கும் இது மல்லிக்கு மட்டும்தான் இல்லைங்க எல்லா விதமான செடிங்களும் உங்கள் கார்டனில் வச்சுருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் மல்லிக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அடுத்தது ரோஜாக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஆடி மாதத்துக்கு நீங்களும் கார்டன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கட்டும் சரி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த சீசனுக்கு கொஞ்சம் விதைகள்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹேவ் எ அண்ட் டே